தம்பி ஏஞ்சிருப்பா, நீ ஒரு ஜெர்மன் ஷெப்பர் தான் இவன். ஆ போச்சு 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 போச்சு. ஏஞ்சிடுறா டே டே ஏஞ்சிடுறா, வீடியோடா வீடியோ எடுக்கணும்டா. ஸோ இன்றைக்கான ஷோவில் நம்ம கூட ஒரு செலிப்ரிட்டி வந்து ஆட் ஆகியிருக்காரு, கொஞ்சம் சின்ன செலிப்ரிட்டி. அதனால் இன்னும் தம்பி ஏஞ்சிருப்பா, சின்ன பிள்ளையாகவே வளர்த்துட்டுக்கிறாங்க போல். ஆமாம், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொன்னேன், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து என்கிட்ட ஒரு ப்ரீட் டாக் இருக்குது, அவன் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவன் தான் இவன், ஹிஸ் நேம் இஸ் ப்ரூட், ஓகேவா. ஸோ வந்து இவன் ஒரு ஜெர்மன் ஷெப்பர் தான் இவன். ஆ போச்சு 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 போச்சு, ரொம்ப 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 ஹைப்பர் ஆக்டிவ். உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலி இது வந்து நான் வந்து இவனை குட்டிலேருந்து வாங்கலை, எங்கள் ஊரில் வளர்த்துட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க, அவங்க வந்து சுத்தமாக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, அவங்க ஒர்க்லாம் போகிறதுனால பார்த்துக்க முடியல அப்படின்னாங்க. செகண்ட் விஷயம், இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தினால இவனை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அன்னையிலேருந்து தம்பி வந்து எங்கள் கூட தான் இருக்காப்புல. நான் சொன்னேன் ரொம்ப 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 ஹைப்பர் ஆக்டிவ். நீங்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்குறீங்க, ஒரு மேல் ஷெப்பர்ட் வளர்க்குறீங்க அப்படின்னா இவன் இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறது வந்து நிறைய பேர் வந்து கடுப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தருமா, நீங்கள் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்குறீங்க அப்படின்னா இவன் வந்து உண்மையாக சொல்ல ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், எப்பவுமே கடிச்சிக்கிட்டே இருக்கணும். கடிக்கிறதுனா கோபமாக கடிக்கிறது, வந்து அந்த சவுண்டு கொடுத்துட்டு கடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ எப்பவுமே வந்து விளையாட்டு, நம்ம ஓனர்கிட்ட எப்படி எப்படிலாம் விளையாடணும் அப்படின்ற ஒரு இதில் மட்டும்தான் வந்து ஃபுல்லாக போட்டு எல்லாருமே கடிச்சிக்கிட்டே இருப்பான். பட் அது என்ன, இந்த மாதிரி கடிச்சிக்கிட்டு அவன் விளையாடுறதுல என்ன ஒரு நல்லது பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களோட டாக் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அது நாளைக்கு உங்களோட அது மெச்சூரிட்டி ஆச்சுன்னா அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்க போதும் தான் அர்த்தம். பிகாஸ் உங்கள் குட்டி வந்து இந்த வயசுலேயே அவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, இந்த வயசுலேயே ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு சொங்கி மாரி படுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்கும்ன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். செகண்ட் விஷயம் இவனை பற்றி என்ன அப்படின்னா, இவனோட கலர் பார்த்தீங்கன்னா எல்லா டாக் மாதிரியும் பிளாக் கலரில் இருக்காது இவனுக்கு. இவன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேண்ட் ஷெப்பர்ட் சொல்லுவாங்க, பட் ஆனால் நிறைய பேர் பார்த்துட்டு வந்து கிராஸ் ப்ரீடு ஐயோ இல்லை அது வந்து பெல்ஜியம் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறீங்க, பட் அப்படி கிடையாது. இவன் இவனும் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் தான், பட் இவனோட கலர் வந்து ரேர் கலர். ஸோ ஃபுல் டேண்ட் ஷெப்பர்ட் சொல்லுவாங்க. ஸோ இவனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போது 7 மந்த்ஸ் தான் ஆகுது, ஆனால் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஹைப்பர் ஆக்டிவ். ஸோ கலரை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், உனக்கு டெய்ல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கலரில் இருக்கும். ரொம்ப ரொம்ப டே கேமராவை தள்ளி விட்றாத போச்சு, என் ஃபோனை எடுத்துக்கலாம், என் ஃபோனை எடுத்துட்டான், என் ஃபோனை எடுத்துக்கிட்டான். இவனை வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறது, நீங்கள் உண்மையை சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா போச்சு. கடிக்கிறான் மைக்கை, கடிக்கிறான், எவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னு கேட்குதா ஷபா, நான் சொன்ன மாதிரி அதான், நீங்கள் இவனை வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமையும் அந்த நிதானமும் கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் ரொம்ப 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 ஹைப்பர் ஆக்டிவான ப்ரீடு. பட் நான் இப்போயுமே சரி, நம்மளோட ஒரு ஒபே பண்ண மற்றனா எப்படின்னு தெரியாது, பட் ஜெர்மன் ஷெப்பர்டோட இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யாத அப்படி, இப்போ எனக்கு இவனை இதை நம்ம நிறுத்தலாம், இவனை நான் இந்த டைமில் ஒரு 2 அடி அடித்தேன்னா நிறுத்திடுவான். பட் நம்ம அடிக்கணுன்றதை வந்து எப்படி சொல்கிறது, இதே பழக்கம் ஆகிடக்கூடாது. அவனை அடித்து அடித்து எல்லாத்துக்குமே நம்ம பழக்கணும் வச்சிங்களேன். அவன் இப்போ எதுக்கு விளையாடுறான்னா, நான் தான் இருக்கேன் அவனுக்கு ஓனர், இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேன். இவன் போய் ரோட்டில் போகிறவங்க போய்ட்டு எல்லோரும் போய் இதுமாதிரி கடிச்சு விளையாட மாட்டான். நான் எத்தனை வெளியில் கூப்பிட்டு போயிருக்கேன், இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அவனுக்கு வெளியில் எப்பயுமே வராது. பிகாஸ் ஏனால அவனுக்கு வந்து நான் தான் ஓனர்னு தெரியுது, என் கிட்ட தான் விளையாட முடியும், அவன் கிட்ட தான் ஃபுல் உரிமை எடுத்துக்கிறான். நான் அவனை போய்ட்டு அடிச்சு அடித்து வச்சுருந்தேன்னு வச்சிங்களேன், அவனுக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே யாருக்குமே அவனுக்கு விளையாடணுன்றதே தோணுது அவனுக்கு. ஸோ அதுதான் நம்மளோட ஜெர்மன் ஷெப்பர்டோட ப்ரீடோட ஒரு பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் நான் எதுக்கு சொல்லணும்னு அப்படின்னு கேட்டால், ஸோ வந்து இவன் ஒரு மேல், ஓகேவா. அப்போ நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நான் ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் வளர்த்து நிறைய இதில் நான் ட்ரைனிங் ஆகிருக்கேன், நான் வந்து எல்லார்ட்டையும் போய் பார்த்துருக்கேன் அப்படி கிடையாது. நான் இவனை வாங்கினப்போ கூட ஒரு கேனல் அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே நான் போய் ஃபஸ்ட்டு வாங்கவே இல்லை, தெரிஞ்சவங்ககிட்ட தான் வாங்கிட்டு தரேன், எனக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியுமே தவிர பட் இவங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு யாருன்னா வந்து ஃபீமேல் டாக் வச்சுருக்கீங்க, டே டே ப்ளீஸ்டா கொஞ்சம் பேச விட்றா,
ஸோ நீங்கள் யாராவது ஃபீமேல் டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இவன் வந்து இப்போ 7 months ஆகுதா, ஸோ கண்டிப்பாக ஒரு 2 years கிட்ட அந்த மாதிரி வந்து நான் மீட்டிங் கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு காண்டாக்ட் தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நீங்கள் சம்திங் யாராவது நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுங்க, நான் ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுப்பேன், எனக்கு அன்றைக்கி யூஸ் ஆகும். நான் அன்றைக்கி வந்து யாருக்கிட்டையுமே தெரியாதவங்கன்றது வந்து எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஸோ நான் சொன்ன அந்த என்னை கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து ஒரு நாட்டு நாய் தான், பட் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்கணும்னு ரொம்ப 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 ஆசை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப நீங்கள் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்கணும் ஆசைப்பட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருக்கணும். செகண்ட் விஷயம் இது, நீங்கள் ஃபீமேல் டாக் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, அது நீங்கள் சொன்னால் கேட்டுக்கும் எல்லாமே பண்ணிக்கும். ஒரு மேல் அப்படின்னும் போது அவன் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பான், அவனோட கேரக்டரே அதான். அது ஒரு இடத்துல இப்போ எப்படி சொல்கிறது, இவன் வந்து அந்த எனர்ஜி லெவல்ன்றது குறையிறது ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு குறைஞ்சிரும். இவனை குறையிறதுன்னு ரொம்ப, என்னை எதை வேலை விட்டுட்டே இரு, என்னை விளையாடிட்டே இரு, என்னை இது பண்ணிகிட்டே இரு, எனக்கு இதை செஞ்சுட்டே இரு, அப்படியே இது பண்ணியே தான் இவன் இருப்பான். இவனை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ நம்மகிட்ட இருக்கிற ப்ரீட் இவன் தான், ஸோ கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும். செகண்ட், நீங்கள் யாரையெல்லாம் ஃபீமேல் டாக் யாராவது வச்சுருக்கீங்க, உங்களுக்கு யாராவது வந்து இந்த டாக் கூட மீட்டிங் பண்ணோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரேர் கலர் இவன், அதனால் ஏன்னா இது எனக்கு யாரும் அதை பற்றி தெரியாது, இருக்குது அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் கீழே கொடுங்க, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ். ஹாவ் நைஸ் டே.